ஹாய் நான் பச்சைக்கல், வெல்கம் பேக் டு பச்சைக்கல் கேமிங் சேனல். ஸ்ரீலங்காவிலும் சிங்கப்பூர் செவ்வளவு பிளே பண்ணிருக்க நம்ம செல்லக்குடிகளுக்கு தரமான கண்டென்ட், அப்கமிங் இவன், அப்கமிங் அப்படியே ரெடீம் கோட்லாம் சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வரப்போகிற லெஜெண்டரி பேக் பேக்ஸுங்கிற உங்களுக்கு தெரியுமா, ஒரு குரங்கு பேக் பேக்ஸ் வந்து அதுக்கடுத்து ஒரு லெஜெண்டரி பேக் பேக்ஸுங்கிற போது, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ரம்ஜான் இவெண்ட்டுக்கான ஒரு கேலண்டர் அப்புறம் அதில் வரக்கூடிய ரிவார்டில் நம்ம கிடைச்சிருக்கு. ஸோ வேர்ல்டு சீரீஸ் FFWSக்கான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வீடியோ, அதில் இவெண்ட் என்ன மாதிரி இருக்க போது அப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன், அதை பற்றி பார்க்க போகிறோம். அதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா OB33 வரப்போகிற கொஞ்சம் பண்டல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் நமக்கு வரப்போகிற சின்ன சின்ன ரிவார்டில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம கேட்க ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரையான கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சேனல் கிளிக் பண்ணி அப்படி ஆல்சி மெசேஜ் பண்ணி வந்தால் மட்டுமே நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். சில குடியில் ஓகே சிலோட ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு வந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஸோ பெரியாக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க், அதாவது சோஷியல் மீடியா நெட்ஒர்க் வந்து கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதால் வந்து பார்த்தீங்கன்னா நைட் எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ நிறைய பேர் விபிஎன் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளாக வந்து நிறையவே பிரச்சனை. அதோட வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பவர் கட் வந்து போய் போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 14 மணி நேரத்துக்கு மேலே பவர் கட் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபோனுக்கு சார்ஜ் இல்லை, கேம் பக்கம் பாரதில்லை, எந்த அப்டேட்டுமே நம்ம எடுக்க முடியலை, அப்லோட் பண்ண முடியலை. ஸோ இதால் நம்ம வீடியோ போடுறது கொஞ்சமாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ நான் முதலே எடிட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதால் தான் இப்போ அப்லோட் பண்ணேன். ஸோ மற்றபடி கொஞ்ச நாள் ஆகும் இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக முடியும் பிறகு. அதுக்கப்புறமா நம்ம பழையபடி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணலாம். சில குடிகளை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பிடிஎஸ் பண்டல் வந்து நிறைய பேர் எடுத்திருப்பீங்க. ஸோ முதலே நான் வந்து பார்த்தீங்கன்னா கனாலாக ப்ளே பண்ணலை. ஸோ எனக்கு கிடைச்ச பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொக்கையான பண்டலே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன பண்டல் கிடைச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 7 ஸ்டோனை நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும், 7 விதமான இவெண்டில். ஸோ நம்மளால் எடுக்கக்கூடியது அந்த ஒரே ஒரு ஸ்டோன் தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் எத்தனை எடுத்தீங்க, என்ன பண்டல் எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ டாப்பவே நான் சொல்லியிருந்தேன் இதுதான் வரப்போதுன்னு சொல்லிட்டு, ஒரு லீக் மட்டும் கிடைச்சி கன்ஃபார்ம் ஆகலன்னு சொல்லிட்டு மேபி அதே மாதிரி டாப் அப் 1 கொண்டு வந்துருக்காங்க. ஸோ டாப் அப் 2 வந்து நமக்கு இருக்க போது, அதுவும் பிடிஎஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போது. மேபி இன்னொரு இமோட் ஒன்று இருக்குது, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ பிடிஎஸில் இது வருதுன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த டைனோ பண்டலும் உங்களுக்கு முதலே காட்டியிருக்கேன். ஸோ அதே மாதிரியே டைனோ பண்டலாக அந்த சோர்ஸ் பேன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் லூட் பாக்ஸ், பேக் பேக், கிரானைட் எல்லாமே கொண்டு வந்துருக்காங்க. ஸோ ஒரித்தனமாக இருக்குது. ஸோ டைனோ பண்டலில் ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் கூட இருக்குது, ஜம்முக்கு அப்புறம் ஃபயர் இருக்குது எல்லாமே. ஸோ பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ எத்தனை எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே சார், அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா OB33 வர போகிற MAC 7 ஒரு கன் ஸ்கின் செல்ல கொடுத்து முதலே காட்டியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோவாக நம்ம கிடைச்சிருக்கு. ஸோ அதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங் ஃபிஷருக்கான கன் ஸ்கின் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. மேபி இது வந்து ஒரு கிரேட்டில் அப்டேட் பண்ணுவானாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு இவெண்ட்டில் வர போதான்னு தெரியல. ஸோ பார்த்து வச்சுக்கொடுங்க. அதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா M14. ஸோ ஒரு M14க்கான ஒரு லெஜெண்டரி கன்னு சொல்லலாம். டபுள் டேமேஜ் வந்து சிங்கிள் ஆக்குரேசி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தரமான கன் ஸ்கின் சொல்லலாம். அட்டாச்மெண்ட் பூட்டி நீங்கள் ஃபயர் பண்ணிங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் வெறித்தனமாகவே இருக்கும். அதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Space 12 ஒரு கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நல்லா இருக்குது. ஸோ நாலுமே ஒரு வித்தியாசமான இவெண்ட்லாம் வரும். ஸோ என்ன மாதிரி இவெண்ட்டுன்னு நம்ம கிடைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். இதுதான் அந்த MAC 7 கன் ஸ்கின்னோட ஒரு ஈக்குவலான ஒரு பண்டில் சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு மேல் பண்டல் இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. ஃபீமேல் பண்டலும் மேபி இதே மாதிரி தான் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்ம மேல் பண்டல் தான் கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு முடிஞ்சால் ஸ்க்ரீனில் வைக்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, நம்ம அடுத்தா பார்க்க போகிறோம் OB33 வர போகிற நிறையவே விதம் விதமான பேக் பேக் ஸ்கின்னை பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் பேக் பேக் ஸ்கின்னாக தான் இருக்கணும். ஸோ நமக்கு தெரிஞ்சு மே மந்துக்கான ஒரு பேக் பேக் ஸ்கின்னாக இருக்கணும். ஸோ செஸ் போட்டை வந்து பேஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ Level 1, Level 2, Level 3 சொல்லிட்டு. ஸோ நான் அடுத்தா பார்க்க போகிற பேக் பேக் ஸ்கின் வந்து நமக்கு எந்த இவெண்ட்டில் வரப்போன்னு தெரியலை. ஸோ உங்களுக்கு மேபி ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைச்சா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதுவுமே Level 1, Level 2, Level 3 வரித்தனமாகவே இருக்குது. ஒரு மாசான லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னமா இவெண்ட்னு வந்து இது வரைக்குமே என்னால் கண்டுபிடிக்க முடியலை. ஸோ ஒரு நல்ல ஒரு எஃபெக்டோடையே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தா நம்ம காட்ட போகிற பேக் பேக் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எலைட் பாஸ் ப்ரீ ஓர்டர் பேக் பேக் ஸ்கின் செல்ல குட்டிகளே. ஸோ இது வந்து இப்போ வந்திருக்கான்னு எனக்கு தெரியலை, ஏன்னா இந்த வீடியோ நான் முதலில் எடுத்தபடியாக போட முடியாமல் போயிருக்கு. ஓகே, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பேக் பேக்கின் வந்து உங்களுக்கு தெரியுமா இல்லாடி ப்ரீ ஓர்டரில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்படி வந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஸோ அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஒரு கேரட் பேஸ் பண்ண ஒரு பேக் பேக். ஆனால் என்னமா இவெண்ட்டில் வரப்போன்னு தெரியலை. ஸோ வரித்தனமாக இருக்குது. Level 1 ஒரு கேரட் இருக்குது, Level 2 வந்து பார்த்தீங்கன்னா 3 கேரட் இருக்குது, அப்புறம் Level 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேரக்டர் நினைக்கிறேன். நிறையவே கேரக்டருக்கு பன்னி பேஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஸோ இதேமாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அடுத்து அவர் போகிறது ஒரு மாசான ஒரு பேக் பேக். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரம்லான் இவனை வந்து பேஸ் பண்ண பேக் பேக் ஸ்கின்னு. ஸோ இதே மாதிரி ஒரு பேக் பேக் ஸ்கின் வந்து முதலே வந்திருக்கும் நம்ம உலகம் மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கும். ஸோ அதை அப்படியே பெயிண்ட் பண்ணி ரம்லானுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த லெஜெண்ட்ரி பேக் பேக் ஸ்கின் செல்லக்கூடிய. ஸோ ஒரு இத்தனமாகவே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு குரங்கு வந்து ஃபயர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புலிக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா காசு அதை வயிறா இல்லாட்டி பணம் மூட்டையாக தெரியல. ஸோ வயிற்றில் அடித்து காசு நம்மளில் கொட்டுற மாதிரி தரமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ வரித்தனமாக இருக்குது. ஸோ இதுவுமே அப்கமிங்கில் வரப்போகுது. ஸோ இப்படியான தரமான ரிவார்டெல்லாம் நம்ம சேனலாக கூடுதலாக போடும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு சிம்மெண்ட் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பாஸுக்கான ஒரு ஸ்கை போட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபோ MB5 பேஸ் பண்ணின ஒரு ஸ்கை போட் சொல்லுவோம். நான் பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ இது வந்து என்ன மாதிரியான ஸ்கை போட் தெரியல. ஸோ அனிமேஷன் வயசில் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ லுக் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே அப்கமிங்கில் வரப்போகுது. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது MP5, அதாவது ஏஓ MP5 சில கொடுக்குறது. ஸோ ஃபுல் ரிவார்ட் ஏஓ MP5 போகிற சகல ஈவென்ட் அதாவது கார் ஸ்கின் அப்புறம் லூட் பாக்ஸ் பேக் பேக் க்ளோவால் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நமக்கு ஏஓ MP5க்கான கன் ஸ்கின்னுக்கான லுக் உண்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட்டாக வரப்போன்னு சொல்லி நான் சொல்கிறேன். M4A1 இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த MP5 இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா MP5 லீக் சகல இதையும் விட்டுன்னு வராங்க. ஸோ மேபி அதுதான் ஃபர்ஸ்ட்டாக வரும்போது தெரியல. ஸோ இதுதான் அந்த MP5 இவெண்டில் வரப்போகிற க்ளோவால் ஸ்கின். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டின முன்னுக்கு இது ஒரு ஸ்கைவிங் ஸ்கை போட் செல்லக்கூடிய. அடுத்த கார் ஸ்கின்னாக இருக்கட்டும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேராஷூட்டாக இருக்கட்டும். ஸோ எல்லாத்தையும் காட்டன் லூட் பாக்ஸும் காய்ஸ் பரித்தனமாகவே இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு ரிவார்ட்டில் உணர்ந்துருவாங்க. ஸோ மேபி MP5 வந்து ஃபேட் வீலாம் கொண்டு வருவாங்க. மேபி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூட் பாக்ஸ் ஸ்கைவிங் அப்புறம் பேராஷூட்டை வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாத மிச்சத்தை வந்து ஏதாச்சும் ஒரு இவெண்டில் விடுவாங்க. ஸோ இதுதான் செல்லக்குட்டிக்கு நான் சொன்ன வேர்ல்டு சீரீஸுக்கான ஃபர்ஸ்ட் லுக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கின் ரிவார்ட் மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு இமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ இமோட் நமக்கு வேர்ல்டு சீரீஸில் கிடைக்க போது. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே ஒரு மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டீமை கெஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ரிவார்ட் கொடுக்க போகிறாங்க. FF மேனேஜர்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தரமாகவே இருக்க போது கூடி சீக்கிரத்தை வேற போது சில குடிகளே. ஸோ பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. நான் வந்தவன உங்களுக்கு எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அடுத்து வந்து நீங்கள் நம்புவீங்களோ தெரியா ஏஞ்சலிகா பேண்ட், அதாவது ரெட் ஏஞ்சலிகா பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் டோக்கன், அதாவது ரேங்க் சீசன் டோக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ இப்படி வந்து நம்ம சிங்கப்பூருக்கு செவருக்கு வந்தால் எப்படி இருக்கும் சில குடிக்கிற ஒரு தரமான ரெட் ப்ளூ ஏஞ்சலிக்கா பேண்ட் நமக்கு ரொம்ப ரேர். ஸோ ரெட்டை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் தந்தால் நம்ம எல்லாருமே இதை தான் போட தெரியும். ஸோ இதை மாதிரி ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் ரம்ரான் இவன் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக போதும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு பண்டில் தான் இந்த பண்டில். அதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் ஒஃபீஷியல் பேஜில் கூட ரம்ரான் இவன் வரப்போன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு 2 பண்டில் இருக்கு. போனோம் நான் காட்டியிருப்பேன். ஒரு கிரீன் கலர் பண்டில், ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் பண்டில் தமிழ்லேயே பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பெரிய இவெண்ட்னு சொல்லிட்டு. இது சில குட்டிகளே பெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ லிக் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி போடுறது. நான் முதலே எடுத்தவரை தான் இப்போ போடுறேன். ஸோ அகிம்டோன்னு சொல்லிட்டு ஒரு ரஷ் மூட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டுடே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் எல்லாம் ப்ளே பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி 2 கண்ணை வந்து ஸ்விட்ச் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குமென்னு சொல்லிட்டு லீக் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ வந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன், இதுதான் அந்த ஒஃபிஷியல் பேஜில் வந்து போட்டிருக்காங்க. ரம்ரான் இவன் வந்து நம்ம கூட சீக்கிரம் நம்ம சிங்கப்பூர் சுவருக்கும் கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு பேஜ் தான் இது. ஸோ பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ரிவார்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் வந்து அவங்களை அப்டேட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வரில் போயா ரம்ரான் சொல்லி கேலண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே ரிவார்ட் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் ஒரு டேட்ஸை வந்து பேஸ் பண்ணிடாது. ஸோ ரம்லான் வந்து யார் கொண்டாடுவாங்க முஸ்லீம்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு டேட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி கட்டான ஸ்கின் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோஸ் பேண்ட் இருக்குது. நிறையவே ஒரு ஸ்கேட் ஸ்கின் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே ரம்லானை பேஸ் பண்ணி தான் வரப்போ. நம்ம சிங்கப்பூர் சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிவார்ட் வரப்போன்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் இப்படியான ரிவார்ட் வந்து ஏதாச்சும் ஒரு இவெண்ட்டில் வந்து சின்ன சின்ன கொண்டு வந்து முடிப்பாங்களா இல்லை பெரிய இவெண்ட்டாக கொண்டு வரப்போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த கட்டான ஸ்கின் லெஜெண்டரி கட்டான ஸ்கின் நல்லாவே இருக்குது. மேபி இது ரம்லானை பேஸ் பண்ணி வரப்போகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோஸ் பேனும் வந்து பார்த்தீங்கன்னா ரம்லானை பேஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன இவெண்ட்டாக வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க, கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ இது ஒரு ஸ்கேட் ஸ்கின். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரம்லானை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தரமாகவே இருக்குது சில குட்டிகளே. அடுத்தது ஒரு கிரானைட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நான் அடுத்து பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா
ட்ரிபிள்ஏ கொலாபரேஷன் சொல்லக்கூடிய கூட சீக்கிரம் இதுவுமே நமக்கு வேற போதும் நியூ கொலாபரேஷன். அதாவது ரெஸ்லிங்கை பேஸ் பண்ண இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டோ பாடி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு நமக்கு கொலாபரேஷனே இல்லை, ஸோ அப்கமிங்கில் 2-3 மாதத்துக்கு பிறகு தான் வரும். ஸோ அது வந்தோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆனால் அதர் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப்பாக கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அதுக்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெட் ராயல் செல்லக்கூடிய ஸோ லக்கி ராயலில் வந்து பார்த்தீங்கன்னா பெட் ஸ்கின்னை வந்து அதர் சர்வரில் அப்டேட் பண்ணிக்காங்க. நம்ம சிங்கப்பூர் சர்வருக்கு மேபி கொண்டு வந்தாலும் கொண்டு வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன்னா அதர் சர்வரில் கொண்டு வந்த இவெண்ட்டை வந்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க, ஸோ பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. மேபி வந்தால் உங்களுக்கு யூஸ் பண்ணினா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, செல்லக்கூடிய வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். நாட்டில் இருக்கிற சூழ்நிலை காரணமாக தான் நான் வீடியோ போட கொஞ்சம் லேட்டாக உங்களை எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். நம்மளோட கசன் வந்து என்ன வந்து நெட்ஒர்க்கே இல்லை, நிறைய அப்டேட் எதாவது பண்ணணும், ஸோ நிறையவே இவெண்ட் வந்து நம்ம கொடுக்குறாங்க இல்லை. ஸோ ஸ்ரீலங்காவிலேருந்து போகிறது ரொம்ப கஷ்டம்ண்டு, இந்தியாவிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் தெரியும், ஸ்ரீலங்காவில் பார்க்குற சிலவங்களும் தெரியும். முடிஞ்ச வரைக்கும் நான் சின்ன சின்ன அப்டேட்டை வந்து அப்படியே கொடுத்துக்கொண்டே இருப்பேன். ஸோ பார்த்து வச்சுக்கணும். ஓகே, கூட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஆல்சோ மெசேஜ் பண்ணிங்க. ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கும். அது வரைக்கும் உங்களை வந்து நான் பச்சைக்கிளி பாய்.